கைஸ் வெல்கம் டு யூரோ ட்ரக் சிமுலேட்டர். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து பயங்கரமாக கோல்டாக இருக்குது. இன்றைக்கி காலிலேருந்து ஒரே கோல்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம போன எபிசோட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்ஸுக்கு ரீச் ஆகணும், இந்த சிட்டிக்கு வந்து ரீச் ஆகணும், 3ET வந்து டெலிவர் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே வந்து இதே கம்பெனியில் இப்போது நம்ம ஜாபை பிக்கப் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஈவினிங்கு. ஸோ நம்ம இப்போ இது எப்படியும் ப்ராபப்ளி நைட் டிரைவிங்காக இருக்கும் இந்த எபிசோடில். ஏன்னா வந்து நைட் டிரைவிங் வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த எபிசோடில் வந்து ஒரு யூரோ ட்ரக்கில் வந்து நைட் டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஜாபை பிக்கப் பண்ணலாம், ஜாபை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன மாதிரி ஜாப் எடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம். ஓகே, வண்டி ஆன் பண்ணியாச்சு. ப்ராபப்ளி நம்ம எடுக்க போகிறது வந்து பார்ப்போம், ஏன்னா இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக அதான் நினைக்கிறேன், நம்ம எடுக்க போகிற ஜாப் அதுவாக தான் இருக்கணும். மறந்துட்டேன், போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா. ஓ, நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து டிராக்டரு, இது வந்து எக்ஸவேட்டரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் டிராக்டர் எடுத்தேன்னா, நம்ம இந்த ரூட்டில் யூரோ ட்ரக்கில் துரிக்கும் ஜேர்னி பண்ணதே இல்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து 26 யூரோ கொடுக்குறாங்க பர் கிலோமீட்டருக்கு, இதுவும் வந்து 26 தான். பட் வந்து நம்ம போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 839 கிலோமீட்டர். ஸோ நமக்கு வந்து மணி கம்மியாக இருக்குது, டக்கு டக்குன்னு வந்து நம்ம நிறைய ஜாப் பண்ணி நம்மளுடைய கராஜை வந்து அப்டேட் பண்ணணும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கராஜ் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ரக் வாங்கி நம்ம டிரைவரை ரெக்ரூட் பண்ணி அவங்கள வேலை செய்ய வச்சுட்டா நமக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 23,000 யூரோஸ் இந்த ஜாபு. எப்போ பயங்கரமாக வாய் திக்குது, ஏன்னா வந்து ஒரே கோல்டாக இருக்கனால ஒழுங்காக இது பண்ண முடியல, பேச முடியல, சாரி. ஏன்னா இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியல, கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கேம் வந்து நமக்கு அப்படியே ஸ்டாக்அப்பில் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்றதுனால கடகடன்னு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, அடுத்தடுத்த எபிசோடில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம இந்த இது எடுக்கலாம். ப்ராபப்ளாக வந்து 23,000 கொஞ்சம் அதிகமான ஜாப் இன்கம்மு. ஸோ அதனால தான் 100, அதாவது கரெக்டாக சொல்ல போனால் 1,00,000 யூரோஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து கராஜ் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த எய்ம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாப் எடுத்துக்கிட்டு ப்ராபப்ளி அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த பக்கம் தான் இருக்கும். அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் பார்த்துடலாம். அட்டாச் பண்ணியாச்சு. விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டு அட்டாச் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11 டன் தான். 3 டிராக்டரு, சாரி 2 டிராக்டரு 11 டன் தான். ஸோ ஜாப் வந்து இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மட்
அது மட்டும் இல்லாமல் 25 hours வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் நம்ம மோஸ்ட்லி ப்ராபப்ளி 15 to 17 hours முடிச்சிருவோம். ஸோ அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நைட் ஜேர்னியாக இருக்கும். நைட் ஜேர்னி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லாங் ஜேர்னி. அதே மாதிரி அமெரிக்கன் டிரக்ஸ் மட்டும் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நான் லாங் ஜேர்னி தான் பண்ணலான்ட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 2 parts வந்து வீடியோ பண்ணலாம். ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போன எபிசோட் எங்கே விட்டோமோ அதே இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்ச நேரம் நம்ம டிரைவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாப்புல. ப்ராபப்ளி இன்னைக்கு விடிய காத்தால் போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனி போகிறோம். ஜெர்மனி டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போகிறோம். யாரும் வரல, இந்த பக்கம் தான் வராங்க, இந்த பக்கம் யாரும் வரல. அமெரிக்காவில் கூட ரோட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் யூரோப்பில் வந்து சிட்டி ரோட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற சிட்டிஸ்லாம் வந்து ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு எதிர் வெயில் கரெக்டாக சன் வந்து செட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரக் வந்து ஸ்கேனியா தான். ஆனால் நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணலை. ஸோ ஸ்கேனியா வாங்குறதுக்கும் பணம் சேர்த்து வச்சுட்டு இது பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்கேனியா R1 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது, அது இந்த கேம்லேயும் இருக்குது. ஸோ அதை தான் வாங்கலான்னு இருக்கேன். அது ரொம்ப அதிகம். ஹைவே பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கடை கடை போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 50-60 நினைக்கிறேன். 90. ஓ மை காட், நம்மளே வந்து இப்போ தான் 70 போயிட்டுருக்கோம். இந்த ட்ரக்கில் ஒரே ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னால் வந்து ஸ்பீடோமீட்டரியோ இதையோ என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல. ரொம்ப சின்னதாக இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த கேமில். கண்டிப்பாக இளையராஜா சாங் போட்டுக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். சூப்பராக இருக்கும் அந்த அனுபவம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் இருந்துச்சுன்னா இளையராஜா சாங் ஷார்ட்கட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுடைய சாங்ஸோட ஷார்ட்கட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கும் மியூசிக் சொல்லிட்டு, அதில் போய் நீங்கள் ஷார்ட்கட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆரம்பித்தினீங்கன்னா இந்த ரேடியோ பிளேயர் வரும். இந்த ரேடியோ பிளேயரில் மியூசிக் பேரில் நீங்கள் என்னென்ன வந்து ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ஃபுல்லாக இதில் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சிடல. இது வந்து ரேடியோ ஸ்ட்ரீமு. இது ஃபுல்லாக வந்து ரியலாக வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா எஃப்எம்மும் வரும். ஸோ அது நம்மளோட தமிழ் எஃப்எம்லாம் கண்டிப்பாக இல்லை இதில். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மியூசிக் பேரில் ஃபுல்லாக லிஸ்ட்டும் வரும். அது இது பாருங்கள், புட்டி ஒரு சாங் இன்ட்டு யூரோடாக் சிமெண்டர் ஸ்லாஷ் மியூசிக் ஃபோல்டர். உங்களோட சாங்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணுறீங்களோ இல்லை ஷார்ட்கட்ஸை ப்ளேஸ் பண்ணுறீங்களோ எது வேணா இருக்கலாம், எடுத்துகிட்டு போய் இந்த மியூசிக் ஃபோட்டோவில் இது பண்ணிட்டீங்கனாலுமே எங்கள் ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும், உங்களுக்கு சாங் போட்டுக்கலாம். நான் அமெரிக்கன் ட்ரக்ஸ் மட்டும் ஃபுல்லாக இளையராஜா சாங்ஸ் வச்சுருப்பேன். ஃபுல் லாங் ஜேர்னி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட ஆகும். அந்தளவுக்கு லாங் ஜேர்னிலாம் இருக்குது கேமில். ஸோ அந்த மாதிரி லாங் ஜேர்னி ஷிட் நேராக எடுத்து வந்து விட்டுட்டான் வண்டியை. ஆக்சுவலாக நான் இண்டிகேட்டர் போட்டு இது பண்ணுறேன், பாட் ஸ்பீடாக வந்துட்டான். ஸோ யூரோட்ராக்கில் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ரோட்டில் வந்து அடிக்கடி நம்ம வந்து பேசிக்கிட்டே ரொம்ப
பண்ண முடியாது. ஏன்னா ரோடு வந்து டக்குன்னு அந்த பக்கம் ரோடு போவோம், இந்த பக்கம் ரோடு போவோம், எந்த பக்கம் நம்ம போகணுன்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேப்பில் மேப்பில் பார்த்தாலே சின்ன நேரத்தில் நம்ம கொஞ்சம் கடுப்பாயிடும். உங்களுக்கு என்ன ஸ்பீட் லிமிட்டில் போகிறோன்னா 80ல போகிறோன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 90, பட் வந்து நம்ம 80க்கு மேலே போகிறதே ரொம்ப ஆபத்து. கரெக்டாக 77ல போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். செம கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே வந்துடுச்சு டோல்கேட்டு. ஸோ கரெக்டாக ஆட்டோமேட்டிக் டோல்கேட்டு இதுக்குள்ளே போயிருச்சு பண்ணுறேன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே இதை நினைக்கிறேன். ஸ்லோவாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டோல் வந்து எடுத்துப்பாங்க அவங்களே. இந்த மாதிரி மெக்கானிசம் வந்து ரியல் வேர்ல்ட்லேயும் இருக்கு. அது ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்கேன் பண்ணோம், பார்கோடு மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் நம்ம விண்ட்ஷீல்டில். அந்த பார்கோடு மாதிரி சிக்னலை வந்து ஸ்கேன் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக காசு எடுத்துக்கும். அது மாதிரி இதுவும் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரான்ஸு அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிலலாம் கண்டிப்பாக இந்த அந்த மாதிரி பார்கோட் சிப் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணுற சிப்பு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அடிக்கடிக்கு வரும். நம்ம இந்தியாவே பரவாயில்ல டோல் இதில், ஃப்ரான்ஸில் நிறைய இருக்கும். ஃப்ரான்ஸ் இட்டாலி இட்டாலியோட ஃப்ரான்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க இப்போ தானே ஒரு டோல்கேட் வந்துச்சு, இப்போ நம்ம டேர்ன் பண்ண உடனே ஒரு டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். என்னன்னா ஃபியூலை செக் பண்ணாமல் வந்துட்டேன். ஃபியூலை இங்கே செக் பண்ணிக்கலாம். மேப்பில் அடுத்த ஃபியூல் பரவாயில்ல பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம ரிசர்வில் போயிட்டுருக்கோம். எப்போவுமே செக் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் நான் செக் பண்ணுறதே இல்லை. சாரி பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற டீசல் பிளேஸ் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, காசு செம்மையாக வாங்குவானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக டோ ட்ரக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக டீசல் ஃபுல்லாக காலி பண்ணி டோ ட்ரக் வந்தால் கூப்பிட்றது வந்து கேம்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நம்ம பெட்ரோல் பங்க் வரப்போகுது. கரெக்டாக பாருங்க 200 மீட்டரில் வரப்போகுது. ஓகே
நான் இப்போ பார்த்தேன், எனக்கு மட்டும் ஞாபகம் இல்லைனா இந்த இது நம்ம கிராஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக காலியாகிட்ருக்கும் பெட்ரோல். லைட் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுப்போம். டீசல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூரோ 1.27 யூரோஸ், நம்ம லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து 475 யூரோஸ் ஆகிருக்கு. லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 373 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அது அந்த இது தான் வந்து ஈல்டுன்னு சொல்லி இருக்குது அந்த போர்டு. இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளை வந்து தலைகளை வச்சுருந்தாங்கன்னா ஈல்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு இண்டிகேட்டரை போட்டு கிளம்பணும். அது கண்டிப்பாக வந்து அங்கே ட்ரக் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் நிறுத்தாமல் போய் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னா உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம். அது மாதிரிலாம் இங்கே நம்ம இந்தியாவில் இருந்துச்சுன்னா பாதி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்காது இந்தியாவில்.
ரைட்டில் எடுக்கணும். ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே, ஈல்டு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த வண்டி வரல. இது வந்து லேட் நைட்டு, கண்டிப்பாக டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸ்பீட் லிமிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் வந்து நைட் டைமில் ஓட்டத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நைட் டைமில் ஓட்டும்போது தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ரியல் ட்ரக்கர் ஃபீல். ஏன்னா ட்ரக் ஓட்டுறவங்கள பாதி பேர் வந்து நைட் டைம் தான் வந்து ரோடை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க, டிராஃபிக் இருக்காது எல்லாமே இருக்காதுன்ட்டு. நான் ஏன் வந்து வீடியோ பண்ணுறதுனால நான் வந்து டே டைமில் வைக்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து சரௌண்டிங்ஸை பார்க்கலாம் ஈஸியாக. நைட் டைம் நல்லா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட் மட்டும் தான் நைட் டைமு, அடுத்த எபிசோட்லேருந்துலாம் டே டைம் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ 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 ஐயோ, சத்தியமாக கோல்டாக இருக்கனால இரும்பல் வருது, தும்பல் வர மாதிரி இருக்குது. அதனாலே கான்ஸ்டேஷன் ரோட்டில் இல்லை, ப்ராபப்ளி ஒழுங்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துருக்கலாம் போல இருக்கு. நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். Wow, stars. வண்டி ஏன் ஸ்லோவாக போகுது பார்த்தீங்கன்னா, 60 கிலோமீட்டர் தான், நான் வந்து 57 போயிட்டுருக்கேன். ஸோ எப்போ ஸ்பீடாக போகணுன்னா ஹைவே வந்தால் மட்டும்தான் போக முடியும். ஐபிஎம் எதுக்கு யூஸ் ஆகுதுனா, இந்த மாதிரி டைமில் தான் ஐபிஎம் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பீமில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் வந்து ரோடு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹைபீம் போட்டுட்டு ஆப்போனண்ட்டில் வண்டி வந்தால் திருப்பி ஸ்டாப் பண்ணி லோ பீம் வச்சுட்டு வண்டி வரும்போது கண்டிப்பாக லோ பீமில் வச்சிடணும். ஏன்னா வந்து திருப்பியும் போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா சாம டிராஃபிக் பா. ஐயோ, எல்லா ஹைவேலேருந்து இங்கே இறங்குறாங்க. கிட்டத்தட்ட யூரோ ட்ரக்கில் இருக்கிற எல்லா ட்ரக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ. ஓகே, நம்ம போய் இப்போ அட்டாச் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஹைவே. எவ்வளோ டிராஃபிக். அவன் உண்மையாக சொல்ல போனால் இந்த மாதிரி ட்ரக் டிராஃபிக் எல்லாமே வந்து நைட் டைமில் தான் அதிகமாக இருக்கும். ஹைவேஸில், ஸ்டேட் ஹைவேஸில், எல்லா இடத்துலையும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 800 யூரோஸ் வந்து ஃபைன் கட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார் வந்து நம்ம ரேரில் வந்து இடிச்சிது பின்னாடி ட்ரெய்லரில், ட்ரக்கில், அதுக்கு ஃபைன் கட்டிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் அதிகமாக போயிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஃபைன் போட்டாங்க, அது ஒரு 400, அதுவும் எடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் டோட்டல்
ஸ்டார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 800 வந்து ஃபைன் கட்டியிருக்கோம். 24,000ல இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 23,000 சம்திங் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து எக்கனாமி ரொம்ப அடி வாங்குவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கேம். நம்ம வந்து ரெண்டு மூணு கராஜ் வாங்கி அது ஃபுல்லாக ட்ரக் வாங்கி ஆளை ரெக்யூட் பண்ணி ட்ரைவ் பண்ண வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் காசு வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன், ப்ராபப்ளி 70ல போகலாம். அப்போது நம்ம பெட்ரோல் போனோன்னா இங்கே தான் வந்து பெட்ரோல் பங்கு ரீச் ஆகுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் பெட்ரோல் பங்கு சிம்பிளு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பெட்ரோல் பங்கு நம்ம மிஸ் பண்ணியிருந்தோன்னா வண்டி நடு ரோடு அப்படியே ஸ்டாப் இருக்கும், தூரம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, அதுதான் கைஸ் நான் ஹை பீம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஹை பீம் தேவைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேர்னில் வந்து கண்டிப்பாக வேணும், ரோடு எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இது ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆஃப் ரோட்டில் ஆள் எதிர்க்க வரும்போது தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுறங்க, அவங்களுடைய கண் பயங்கரமாக பாதிக்கும். இப்போ நம்ம ஒழுங்காக போகணும், எந்த பக்கம் போகிறோன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், சைட் ரோடு எடுத்துக்கிட்டு. ஸோ யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் ட்ரைவ் பண்ணும்போது ரோட்ஸ் வந்து எங்கே எங்கே ஆப் போகுன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் உஷாராக போக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மேப்பை செக் பண்ணிக்கோங்க. சம்திங் இருக்கு, இன்னும் 7 hours-ல போய் ரீச் ஆகலாம்.